எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ இப்போ நம்ம சிக்ஸ்த் மெரிடியன் சிக்ஸ்த் மெரிடியன் இதோட நம்மளோட ஃபயர் ஆர்கன் முடியுது ஓகேவா ட்ரிபிள் வார்மர் மெரிடியன் ட்ரிப்பிள் வார்மர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முக்குளி வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கணக்கு தெரிகிற ஒரு ஆர்கன் கிடையாதுங்க நம்ம பாடியுடைய ஹீட் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் இப்போ நம்ம ஹீட்டை வந்து இன்டர்னல் ஹீட் எக்ஸ்டர்னல் ஹீட் அப்படின்னு பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே இருக்கக்கூடிய வெப்பத்தை மெயின்டைன் பண்ணுறது வந்துட்டு நம்மளுடைய மெயின் ஆர்கன்ஸ் இருக்குது ஹார்ட்டு ஸ்மால் அண்ட் வெளியில இருக்கக்கூடிய வெப்பத்தை மெயின்டைன் பண்றது வந்து ஹார்ட்ட சுத்தி இருக்கக்கூடிய இருதை உரைன்னு சொல்லக்கூடிய பெரிக்காடியமும் இந்த ட்ரிபிள் வார்மர் தான் நம்ம உடலினுடைய வெளி வெப்பத்தை மெயின்டைன் பண்ணக்கூடியது ஓகேவா அப்ப இன்டர்னல் ஹீட்டு உள் வெப்பம் எக்ஸ்டர்னல் ஹீட் வெளி வெப்பம் ஸோ இந்த ட்ரிபிள் வார்மர் வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஹீட்டுக்கு கீழே வந்துடும் நம்ம பாடியினுடைய ஹீட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் முக்குழி வெப்ப மண்டலம் இதுக்கு வந்துட்டு இவங்க நடு உடல் இருக்கு இல்லையா அந்த நடு உடல் பகுதியை மூணா பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு அந்த செஸ்ட் ஏரியா வரைக்கும் அப்புறம் மிடில் ஏரியா அப்புறம் லோயர் அப்டமன் ஏரியா ஸோ இந்த மூணு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு ஏ குழி இருக்கும் ஹீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸோ அதுதான் முக்குழி வெப்பமண்டலம் அந்த ஆர்கனை டோட்டலாக முக்குழி வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கண்ணுக்கு தெரியுற ஒரு ஆர்கன் கிடையாது ஓகேவா ஸோ இந்த முக்குழி வெப்பமண்டலத்துக்கு வந்துட்டு மெரிடியன்ஸ் இருக்குங்க இதில் மொத்தம் வந்து இருபத்தி மூணு புள்ளிகள் இருக்குது இந்த புத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு ஃபிங்கர் தான் வந்து முடியும் இல்ல ஃபிங்கர்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த முக்குலி வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோதிர விரலில் ஸ்டார்ட் ஆகும் மோதிர விரலில் ஸ்டார்ட் ஆயிட்டு மொத்தம் வந்து இருபத்தி மூணு புள்ளி சரியா அந்த காதை வந்து சுத்தி போயிட்டு உங்களுக்கு கண்ணு உங்க புருவம் எங்க முடியுதோ அந்த இடத்துல போய் முடியும் அதுதான் வந்துட்டு டுவெண்ட்டி தேர்ட் பாயிண்ட் கண் உங்க புருவம் எல்லாருக்கும் உங்க உங்க புருவம் எங்க முடியுதோ அங்க போய் முடியும் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மோதிர விரல் இருக்கு அந்த மோதிர விரலுடைய எல்லாமே எல்லா மெரிடியன்ஸும் இந்த நெகம் இருக்கு அந்த நகத்துக்கு பக்கத்தில் தான் மோஸ்ட்லி முடியும் இல்லை ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து இந்த நெகத்துக்கு கிட்ட ஆரம்பிக்குது அப்புறம் ரெண்டாவது புள்ளி வந்துட்டு உங்களுக்கு அப்படியே அந்த மோதிர விரல் அந்த முடிகிற இடத்துல அப்படியே அந்த இப்போ பார்த்தீங்கன்னா மோதிர விரல் வழியாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்படியே அந்த ஏரியாவை நோக்கி டிராவல் பண்ணணும் ஓகேவா ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மேலே மேலே ஏறி கழுத்து அப்படியே ட்ராவல் பண்ணும்போது உங்கள் கழுத்து இருக்கு இல்லையா அந்த ஏரியா வழியாக ட்ராவல் ஆகி அப்படியே நெக்ஸ்ட்டு வந்துட்டு காதை நோக்கி உங்களுடைய காது அப்படியே உங்கள் காதுக்கு பின்புறம் அப்படியே ட்ராவல் பண்ணுவோம் ஸோ சிக்ஸ்டீன்த் வந்து நெக்கு ஏறிடும் அப்புறம் செவன்டீன்லேருந்து உங்கள் காதுக்கு பின்னாடி அப்படியே வரும் அப்படியே செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் காதுக்கு முன்னாடி வந்துட்டு டுவெண்ட்டி தேர்ட் பாயிண்ட்டு உங்கள் ஐப்ரோ எங்கே முடியுதோ அங்கே போய் முடிஞ்சிடும் ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் ஆண்டாம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காது சுத் சுற்றி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் தான் ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி காதை சுற்றி மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு விதமான ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் அப்புறம் டிடபிள்யூ டுவென் இந்த ஹெட் ஏக் இல்லையா ரொம்ப ஒரு மாதிரி சிவியரான மைக்ரைன் பெயின் அந்த மாதிரி வரும்போது இந்த ஐப்ரோஸ் முடிகிற இடத்துல லைட்டாக ரெண்டு பக்கமும் உங்கள் ஃபோர் ஃபிங்கர் வச்சு மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெட் ஏக்லேருந்து வந்து ரிலீஃப் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த டிடபிள்யூ ஒன் அண்ட் டூ அப்படிங்கிற பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான அந்த பாடி ஹீட் இருக்குது அந்த மாதிரி விஷயம் அதுக்கப்புறம் இம்பேலன்ஸ்டாக இருக்குது சம்மர் அப்போ குளிருது சம்மர் அப்போ பாடி உள்ளே வந்துட்டு கோல்டாகவும் வின்டர் அப்போ ஹீட் ஆகும் அதாவது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணும்போது நம்மளுடைய பாடி ஹீட் வந்து இல்லைன்னு அர்த்தம் ஸோ டி டபிள்யூ டூ அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து பாடி ஹீட் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அது போக இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ட்ரிபிள் வார்மருடைய டைம் நம்ம ஆர்கன் கிளாக்னு ஏற்கனவே சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் நான் வேணால் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் ஸோ அதை போய் பார்த்துக்கோங்க ஸோ நைன் டு லெவன் பிஎம் வந்துட்டு அந்த ட்ரிபிள் வார்மரோட மெரிடியன் டைம் அந்த ஆர்கன் கிளாக் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த நேரத்தில் மோஸ்ட்லி வந்துட்டு உங்கள் பாடியோட ஹீட் ரெகுலேட் பண்ணுறதுக்கு டிவி எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க எல்லா விஷயத்தையும் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க படுத்துட்டு சும்மா மெடிடேஷனோ ஏதோ ஒன்று பண்ணுங்க படுத்துகிட்டே மெடிடேஷன் பண்ணுங்க அப்போது அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணால் உடல் வந்து தானே வந்துட்டு சரி பண்ணி சரி பண்ணிக்கும் அந்த பாடி ஹீட்டெல்லாம் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கும் ஸோ அந்த டைம் தான் அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்லி வந்து ரிலாக்ஸ் மோடுக்கு போயிடணும் ஸோ இந்த இதுதான் வந்துட்டு இந்த ட்ரிப்புள் வார்மர் மெரிடியனில் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸுங்க அதாவது காதை சுற்றி இருக்கிற அத்தனை பாயிண்ட் சும்மா ஜென்ட்லாக மசாஜ் பண்ணுறது மூலமாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் டிடபிள்யூ ஒன் டூ ஓகேவா இந்த மாதிரி உங்களுக்கு அப் ஹீட் வந்துட்டு ஒரு ஆனால் டி டபிள்யூ டூ இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வச்சுக்கோங்க இந்த ரொம்ப ஹீட் இருக்கு அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் டிடபிள்யூ டூ யூஸ் பண்ணிக்கலாம் அது போக வந்துட்டு ஃபைனலாக டுவெண்ட்டி தேர்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த ஐப்ரோஸ் முடிகிற இடத்துல சிலருக்கு ஐப்ரோ நீளமாக இருக்கும் அவங்க ஐப்ரோ எங்கே முடியுதோ அதுதான் வந்து டிடபிள்யூ டுவெண்ட்டி த்ரீ உடைய பாயிண்ட் ஓகேவா ஸோ அந்த இடத்துல ஜென்ட்லாக மசாஜ் பண்ணும்போது தலைவழிகள் மைக்ரெயின் பெயின் எதுவாக இருந்தாலும் ரிலாக்ஸ் ஆகும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய மெரிடியன்ஸ் பார்க்க போகிறோம் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் மெரிடியன்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது அட்லீஸ்ட் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா மெரிடியன் இல்லை எந்த பாயிண்ட் இருந்தாலும் அது அந்த ஆர்கனுடைய வீக்னஸை வந்துட்டு உங்களுக்கு சிம்பாலிக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்க ஸோ ஓகேவா நம்ம இன்னும் நிறைய வீடியோஸை பார்ப்போம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஓகேவா தேங்க்யூ வெரி மச் பாய்